Hello students, this is Iqbal. Sivamani is attending interview for a job and the company gave two offers to him. Rendu offers kuduthirukanga Sivamani ku. First offer vandu unakku starting salary 20,000 ana ovvoru varshamum unakku 6% vandu increment kudupen appdin solranga for the first 5 years. Okay, adhu thevayilla inga 4th year dhaan nama paaka porom. So idala pathi kolapikadinga na. ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் 20,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி 6% வந்து இன்க்ரிமெண்ட்டு. ஆஃபர் பி, உனக்கு ஸ்டார்டிங்கே சேலரி ஜாஸ்தி தரும் பட் இன்க்ரிமெண்ட் வந்து என்ன பண்ணுவோம், 3% தான் தருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வாட் இஸ் சேலரி இன் த ஃபோர்த் இயர்? ஃபோர்த் இயர் வந்து இந்த ஆஃபர் ஏவை எடுத்துக்கிட்டால் எவ்வளோ சேலரி வந்திருக்கும், ஆஃபர் பி எடுத்துக்கிட்டால் எவ்வளோ சேலரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம ஆஃபர் ஏவை பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் செம் போட்டோம்ல அந்த மெத்தடை தான் போட போகிறேன். சரி, ஆஃபர் ஏ ஃபஸ்ட்டு வந்து சேலரி வந்து 20,000ஆ? ஓகே, எவ்வளோ இன்க்ரிமெண்ட்? 6. நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரிமெண்ட்னா 100 ப்ளஸ் 6 ஆட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். 106/100. ஓகேயா? அடுத்த வருஷம் என்ன இருக்கும்? அதே 20,000, 106/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஈக்குவல் டு 20,000 ஆர் அப்படின்றதுங்க 106/100. சரியா? இது அப்படியே வச்சுக்கலாம்னா 106 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டால் அங்கே டிவைட் பண்ணால் 50 வரும், வேணா அப்படியே வச்சுக்கலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? ஓகே, ஆர் இங்கே எங்கே கேட்குறாங்க? ஃபோர்த் இயர் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இங்கே 5 இயர் கொடுத்தனால T5 கண்டுபிடிச்சிருவீங்க, இல்லை T4 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ டிஎன் ஃபார்முலா, டிஎன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா, ஏஆர் பவர் என் மைனஸ் 1. அப்போ T4 ஈக்குவல் டு ஏஆர் பவர் 4-1. ஏ வந்து எவ்வளோ? 20,000. ஆர் வந்து எவ்வளோ? 106/100. பவர் 4-1 வந்து 3 ஆகிடும். அப்போது 20,000, 106/100 இன்ட்டு 106/100 இன்ட்டு 106/100. இங்கே 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இப்போது 106ஐயும் 106ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா? 6 is 36க்கு 6 பேலன்ஸ் 3, 6 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 3 3, 6 இன்ட்டு 1 6. சரியா? ஓகே, 0 பண்ணால் 0 தான் வரும் எல்லாமே, 1 பண்ணால் அதே தான் திருப்பி வரும். 6 0 1 ப்ளஸ் பண்ணுங்கள், 6 3 6 ப்ளஸ் 6 12, பேலன்ஸ் 1 1, திருப்பி இன்னொரு 106. 6 is 36 பேலன்ஸ் 3, 18 ப்ளஸ் 3 21, பேலன்ஸ் 2, 12 ப்ளஸ் 2 14, பேலன்ஸ் 1, 6 இன்ட்டு 1 6 ப்ளஸ் 1 7 6, அப்புறம் 0, அப்புறம் 1 பண்ணால் அதே தான், 6 3 2 1 1. அப்போ இங்கே 6 1 6 ப்ளஸ் 4 10, பேலன்ஸ் 1, 8 ப்ளஸ் 3 11, பேலன்ஸ் 1, 7 7 ப்ளஸ் 2 9, அப்புறம் இன்ட்டு 2 இருக்குது பாருங்கள், இன்ட்டு 2 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 1 3, 2 இன்ட்டு 0 0, 2 இன்ட்டு 1 2, 2 9 are 18, பேலன்ஸ் 1, 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 1 3 2. இப்போ நம்மளுக்கு வந்து 23 82 0 32/100. 100 டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அவ்வளோதான். 23 82.032. அப்போ 23,820.32 இதான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏல உள்ள சேல்ரி. அப்புறம் ஆஃபர் பி, ஆஃபர் பியில் வந்து சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா 22,000 கொடுத்துருக்காங்க. 22,000, ஓகே. இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3%. அப்போ என்ன பண்ணோம், 100 100 3 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 103/100.
அடுத்து அதே 22,000 103/100 ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ இங்கே ஏ வந்து 22,000 ஆர் வந்து 103/100 இப்போ டி ஃபோர் தான், இங்கேயும் அதே ஃபோர்த் இயர் தானா, டி ஃபோர் ஈக்குவல் டு ஏஆர் பவர் 4-1 ஏ வந்து 22,000 ஆர் வந்து 103/100 4-1 வந்து 3 அப்போது 22,000 103/100 இன்ட்டு 103/100 இன்ட்டு 103/100 இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கும் ஒரு ஜீரோ, அப்போ டினாமினேட்டரில் மட்டும் 1000 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம், 103 × 103 3 × 3 = 9 3 × 0 = 0 3 × 1 = 3 = 0 அப்புறம் 1 × 3 = 3 = 0 9 = 6 = 0 இன்னொரு 103 இருக்கு. 3 × 9 = 27 பேலன்ஸ் 2 3 × 0 + 2 = 2 3 × 6 = 18 பேலன்ஸ் 1 3 × 0 + 1 = 1 3 அப்புறம் 0 அப்புறம் ஒன்றால் போனால் அதுதான் வரும் 9 0 6 0 1 7 2 9 + 8 வந்து 17 பேலன்ஸ் 1 2 6 + 3 9 0 1 அப்புறம் 22 மல்டிப்ளை பண்ணும் ஃபைனலாக 22 அப்போ 2 7 = 14 பேலன்ஸ் 1 2 2 = 4 + 1 5 2 7 = 14 பேலன்ஸ் 1 2 2 = 4 + 1 5 2 9 = 18 பேலன்ஸ் 1 2 × 0 + 1 = 1 2 அதுதான் அடுத்தது வரும் 5 4 2 2 1 8 5 8 5 5 4 8 5 4 5 4 ஓகே 4 8 9 9 13 10 4 2 24 0 3 99 24 0 3 99 8 4 by 1000 1000 ஆல் டிவைட் பண்ணணும், 1000 டிவைட் பண்ணால் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் 24 0 3 9.98 ரவுண்டாக கூட மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட போடலாம்.